வணக்கம். இது போனி தமிழ் சேனல். இந்த சேனலில் இன்று நாம் காண இருப்பது தென்னிந்தியாவின் இசைக்குயில் கானு கோகிலா என்றெல்லாம் அழைக்கப்படுகிற பிரபல திரைப்பட பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்களை பற்றித்தான். எஸ் ஜானகி ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் பள்ளப்பட்லா என்ற ஊரில் ராமமூர்த்தி சத்தியவதி தம்பதிகளுக்கு 1938 ஏப்ரல் மாதம் 23 மகளாக பிறந்தார். 3 இவர் பாட ஆரம்பித்தார். இவருடைய பெற்றோரும் நன்றாக பாடக்கூடியவர்கள். சிறு வயதில் இவருக்கு இசையில் ஆர்வம் ஏற்படவே இசை பயில நாதஸ்வர மேதை பைடி சுவாமி அவர்களிடம் எஸ் ஜானகியை அவரது பெற்றோர்கள் அழைத்துச் சென்றனர். இவர் முறையாக எதுவும் கற்பதற்கு முன்பாகவே மிகச் சிறப்பாக பாடுவதை கேட்ட பைடி சுவாமி அவர்கள், நீ புதியதாக எதையும் கற்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு இசை ஞானம் பிறவியிலேயே இருப்பதால் மற்றவர்கள் பாடுவதை கவனித்தால் மட்டும் போதும் என்று சொல்லியிருக்கிறார். அவரிடம் 10 வரை இவர் இசை பயின்றிருக்கிறார். எஸ் ஜானகி ஹைதராபாத்தில் தனது சகோதரியின் வீட்டில் தங்கியிருந்த போது ஆல் இண்டியா ரேடியோ நடத்திய இசை போட்டியில் கலந்து கொண்டு 2 பெற்றார். அந்த பரிசை அன்றைய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் எஸ் ஜானகி அவர்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார். ஆரம்ப நாட்களில் கச்சேரிகளில் பாடி வந்திருக்கிறார். அந்த சமயத்தில் மோனோ ஆக்டர் எஸ் ஜானகியிடம், நான் மோனோ ஆக்டிங் செய்யக்கூடியவன், என்னுடைய நிகழ்ச்சியின் இடையே நீ ஒவ்வொரு பாடல் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜானகியும் அவருடைய நிகழ்ச்சி நடக்கும் பொழுதெல்லாம் இடையிடையே சில பாடல்கள் பாடி வந்தார். ஜானகியின் குரல் வளத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த மோனோ ஆக்டரின் மகன் ராம் பிரசாத் இவரை சினிமாவில் பாட வைக்க முயற்சி செய்ய சொன்னார். அவரும் ஜானகியின் சார்பாக ஏவிஎம் மற்றும் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு கடிதம் எழுதினார். எங்களிடம் நன்றாக பாடக்கூடிய பெண் இருக்கிறார், வேண்டுமானால் நீங்கள் அவரை பாடல்கள் பாட பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த கடிதத்தில் ரத்தின சுருக்கமாக எழுதியிருந்தார் அந்த மோனோ ஆக்டர். ஏவிஎம் ஸ்டுடியோவிலிருந்து அழைப்பு வர எஸ் ஜானகி அங்கு சென்று ஆடிஷனில் கலந்து கொண்டார். அவர்களும் இவரை ஒப்பந்த அடிப்படையில் மாத சம்பளத்தில் பாடல்கள் பாட வாய்ப்பு கொடுத்தார்கள். 1957 விதியின் விளையாட்டு என்ற படத்தில் இவர் பாடிய பெண் என் ஆசை மண்ணானது ஏனோ என்ற பாடல்தான் முதல் திரைப்பட பாடல். அடுத்த நாளே தெலுங்கில் பாட வாய்ப்பு என்று படிப்படியாக முன்னேறினார் ஜானகி. தென்னிந்திய மொழிகளுடன் மராத்தி, ஒடியா, பெங்காலி, துளு, உருது, பஞ்சாபி, கொங்கனி, அசாமி, சிந்தி போன்ற மொழிகளில் பாடியிருக்கிறார். இது தவிர ஜப்பானிய மொழியிலும் அரபு மொழியிலும் ஜெர்மன், சிங்களம், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் தலா ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இவர் அதிகமான பாடல்களை கன்னட மொழியில் பாடியிருக்கிறார். 48,000 மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் பக்தி பாடல்களை பாடியுள்ளார். இது மட்டுமல்லாமல் பக்தி பாடல்களை தானே இயற்றி இசையமைத்தும் பாடியுள்ளார். இவருடைய மலரும் நினைவுகள் சிலவற்றை பார்ப்போம். ஜானகி அவர்கள் சிறிய பெண்ணாக இருந்த பொழுது சினிமா பார்ப்பதற்கு போக வேண்டுமானால் ரெட்டை மாட்டு வண்டியில் தான் குடும்பத்தாருடன் செல்வார்களாம். அந்த மாடுகள் தனக்கு முன்னால் யாராவது ஓடினால்தான் வேகமாக போகுமாம். அதனால் ஜானகியும் அவரது சகோதரியும் அந்த மாட்டு வண்டிக்கு முன்னால் ஓடுவார்களாம். அப்படி சில மைல் தூரம் ஓடி டென்ட் கொட்டகையில் அமர்ந்து திரைப்படம் பார்த்திருக்கிறார் எஸ் ஜானகி. அதே போல பல வருடங்களுக்கு முன்னால் இவர் பாடிய சில பாடல்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட பாடலின் ரெக்கார்டிங்கிற்கு ஒரு சில நாட்களுக்கு முன் ஜானகிக்கு நல்ல ஜலதோஷம் பிடித்துவிட்டது. பாடவே முடியாத சூழ்நிலை. மருத்துவமனைக்கு சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தார். டாக்டர் கொடுத்தது ஆஸ்பிரின் டேப்லெட். அது அவருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தியது. அதனால் அவருடைய முகமும் கண்களிலெல்லாம் வீக்கம் அதிகமானது. ஜலதோஷம் வேறு. இவ்வளவு உடல்நல பிரச்சனைகளையும் வைத்து கொண்டு அடுத்த நாள் ஜானகி அவர்கள் பாடி ஒரே டேக்கில் ஓகேயான பாடல் எது தெரியுமா? நாம் இன்றளவும் அடிக்கடி விரும்பி கேட்கிற தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே என்ற பாடல் தான் அது. அதே போல சுமை தாங்கி என்ற படத்தில் இவர் பாடிய ராதை கேட்ட கண்ணனோ சீதை கேட்ட ராமனோ என்ற பாடல் ரெக்கார்டிங் சமயத்துல சுவாச பிரச்சனைகள் அதிகமா இருந்ததாகவும் கூறப்படுது. இருந்தாலும் மிக சிறப்பாக பாடி அசத்தினார் எச் ஜானகி. அதே போல சிங்கார வேலனை தேவா என்ற பாடலை ஒரே டேக்கில் பாடியுள்ளார். பாடல் பதிவுக்கு முன் 2 மட்டுமே பாடல் ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கிறது. பி சுசீலா, பி லீலா உள்ளிட்டவர்கள் தவிர்த்த பாடல் இது.
பி லீலா அவர்கள் இந்த பாடல் எஸ் ஜானகியால் மட்டுமே பாட முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இதனால் இந்த பாடல் பாடும் வாய்ப்பு எஸ் ஜானகி அவர்களுக்கு கிடைத்தது. ஜானகியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை இந்த பாடல் ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். லதா மங்கேஷ்கர் இந்த பாடலை பாடியதற்காக ஜானகி அவர்களை பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் இந்த பாடலின் பதிவு தன்னிடம் பத்திரமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர் பெற்ற விருதுகள் 4 முறை தேசிய விருது, 30க்கும் மேற்பட்ட சிறந்த பின்னணி பாடகிக்கான மாநில விருதுகள், கலைமாமணி விருது, இது தவிர ஏராளமான விருதுகள் இவர் அந்தந்த மாநிலங்களில் பெற்றிருக்கிறார். கேரளா ஸ்டேட் பிலிம் அவார்ட் 1970 முதல் தொடர்ந்து 15 ஆண்டுகள் பெற்றிருக்கிறார். மலையாளி அல்லாத வேறொருவர் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் கேரள மாநிலத்தின் திரைப்பட விருதை பெற்றது எஸ் ஜானகி மட்டுமே. 2013 ஜானகிக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை மிக தாமதமாக வழங்கியதற்காய் ஏற்க மறுத்துவிட்டார். 1957 தொடங்கி 2016 வரை பாடி வந்தார். அதன் பிறகு திரைப்படங்களில் பாடுவதை நிறுத்திக் கொண்டார். மீண்டும் சிலரின் வற்புறுத்தலுக்கு இணங்க 2018 ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடியிருக்கிறார். இவருடைய மன வாழ்க்கை, இவருடைய திருமணம் நடந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மோனோ ஆக்டர் தான் எஸ் ஜானகி அவர்களின் மாமனார். திருமணத்திற்கு முன் இவரது மாமனாரின் சட்டை பையிலிருந்து தவறி விழுந்த போட்டோ தான் இவருடைய கணவர் ராம் பிரசாத். மாமனாருக்கு தெரியாமல் ஜானகி அவர்கள் அதை எடுத்து ஒழித்து வைத்து கொண்டு மானசீகமாய் அன்று முதல் அவரை நேசிக்கவும் ஆரம்பித்து விட்டார். இவருடைய கணவருக்கு எல்லோரும் பெண் பார்க்கும் படலத்தில் இறங்கிய போது ஜானகியும் ஒன்றும் தெரியாதது போல் அவர்களுடன் சென்று ஓரிரு பெண் பார்த்திருக்கிறார். பிறகு ராம் பிரசாத் அவர்களும் ஜானகி அவர்களை விரும்ப மாமியாரின் அண்ணனின் சிபாரிசின் மூலமாக திருமணம் முடிந்தது. இந்த தம்பதிகளுக்கு முரளி கிருஷ்ணா என்ற மகன் இருக்கிறார். பேர குழந்தைகளும் உள்ளனர். 1997 கணவர் வி ராம் பிரசாத்தின் மறைவுக்கு பின் இவருடைய உடையிலும் மாற்றங்கள் வந்தன. இன்றளவும் வெள்ளை நிறப்புடவை, வி நெக் பிளவுஸ், நெற்றியில் திருநீறு மற்றும் சந்தனத்துடன் காட்சியளிக்கிறார். கணவரின் மறைவுக்கு பின் அவருடைய நினைவை மிகவும் அதிகப்படுத்தும் ஒரு பாடலை எந்த மேடையிலும் அவர் பாடவில்லை. அந்த பாடல் பாடவா உன் பாடலை. 1957 முதல் ஜானகி அவர்கள் எங்கு ரெக்கார்டிங் சென்றாலும் உடனே செல்லும் ராம் பிரசாத் அவர்களின் மறைவு எஸ் ஜானகி அவர்களை மிகவும் துயரத்தில் ஆழ்த்தியது. எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்களில் அவருக்கு கடினமாக தோன்றியது ஒரே ஒரு பாடல் மட்டுமே. ஹேமாவதி என்ற கன்னட படத்தில் சிவ சிவ என்னிட நாலிகே எகே என்ற பாடல் அது. ஒரு வரி தோடி ராகத்திலும் ஒரு வரி ஆபோகி ராகத்திலும் அமைந்த பாடல் அது. பாடல் முழுவதும் வேகமாக ஸ்வரங்கள் வருவது போன்று இசையமைக்கப்பட்டிருந்தது அந்த பாடல். சுமார் 48,000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ள ஜானகி அவர்கள் பல குரல்களில் பாடியுள்ளார். குழந்தையாக, அதே போல வயதானவராக, ஆணின் குரலிலும் இவர் பாடியுள்ளார். இவர் பாடிய பாடல்களில் ஒரு சில உருசனம் தொங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு இஞ்சீடு பழகா காற்று நிலை வரும் கீதம் காற்றில் எந்த கீதம் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே இப்படியோர் தாளாட்டு பாடவா நெஞ்சினிலே நெஞ்சினிலே இந்த மன்றத்தில் ஓடி வரும் பருவமே புதிய பாடல் பாடு மஞ்சளி கொம்பு ஒரு கிங்கிணி தும்பு. நம் மனங்களில் நீங்க இடம் பிடித்திருக்கும் திருமதி எஸ் ஜானகி அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் தன் குடும்பத்தாருடன் நிம்மதியாய் வாழ இறைவனை வேண்டுவோம். மீண்டும் வேறொரு இசைக்குயிலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.